ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வேறு பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் தான் வந்து இன்ட்ரோ ஷூட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக ஒரு குக்கிங் வீடியோ தான் அப்படின்னு. எஸ் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன குக்கிங் வீடியோ அப்படின்னா, எப்படி வந்து சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிரெட் சாண்ட்விச் வந்து செய்யணும், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது வந்து நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். தேவையான அனைத்து உணவுப் பொருட்களும், காய்கறிகள், மெடிசன்ஸ், ஃப்ளவர்ஸ், க்ராசரிஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ், ஃப்ரூட்ஸ், கேக்ஸ், எது வேணும் அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வீட்டிலேயே வந்து டெலிவரி வந்து சீக்கிரமாக வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து தஞ்சாவூர் அண்ட் அதை சுற்றி இருக்க சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எதோ வேணும்னா இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த சாண்ட்விச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு சட்னி வந்து அரைச்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா வந்து போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு 6 சின்ன பச்சை மிளகா வந்து போட்டிருக்கோம். அடுத்தது ஒரு கை மல்லி போட்டுக்கோங்க. அதிலே காவாசி அளவு புதினா போட்டுக்கோங்க. ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 inch துண்டி இஞ்சி போட்டுக்கோங்க. அதோட 4-5 பெரிய பல்லு பூண்டு வந்து போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. ஒரு கை வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்து அரைச்சிக்கோங்க. இதோட இன்னும் கொஞ்சம் வந்து லைட்டாக தண்ணியாக அரைச்சிட்டாலும் பரவாயில்ல தான். இப்போ வந்து இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மீடியம் சைஸ்டு கேரட், அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 capsicum, உங்களுக்கு தேவையான அளவு கேபேஜ், ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. ஸோ இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் பொடிசாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு மேலே கடாயை வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாம். அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதோட நம்ம வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கோங்க. அதோட நம்ம வெட்டி வச்சுருக்க எல்லா காய்கறியுமே அதை சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றனால நாங்கள் வந்து வதக்கி வந்து சேர்த்துக்கிறோம். நீங்கள் வந்து இதை வதக்காமல் ராவாக சேர்க்கறதுனாலும் ஓகே தான். ஸோ இப்போ வந்து லைட்டாக வதங்கட்டும், அப்புறமா நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸை போட்டு இறக்கிடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாத்திரலாம். இப்போ நம்ம வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் கூட உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமா வந்து மயனைஸ் சாஸ் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப ட்ரையா இருக்க கூடாது. ஸோ இப்போ வந்து ஒரு 2 பிரெட் ஸ்லைஸ் வந்து ஒரு பிளேட்டில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பிரெட்டுக்கு மேலே ஃபுல்லாக வந்து பட்டர் வந்து தடவிக்கோங்க. கொஞ்சம் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து தடவை வந்து ஈஸியாக வந்து வராது. இப்போ இது மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை தடவிக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு பிரெட் மேலே தான் வைக்கணும். கொஞ்சம் வந்து பரவாயில்ல வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இன்னொரு பீஸை வந்து மேலே வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து தவாவில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க.
தவா வந்து நல்லா வந்து சிம்ல வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வச்சிருக்க பிரெட் ஸ்லைஸே மேலே வந்து வச்சிடலாம். மேலே வந்து கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா சிம்மில் வச்சு ஒரு நேரம் வந்து பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து பிரெட்டு வந்து கருகிடவும் கூடாது, அட் த சேம் டைம் வந்து டோஸ்ட்டும் ஆகணும். ஸோ பாருங்கள் இந்த டவ் வந்து டோஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா பீஸையும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நான் கட் பண்ணல, எங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க தான் வந்து கட் பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே பார்க்கவே வந்து சாப்பிடணும் போல் வந்துருக்கு, பார்க்கவே வந்து செம்ம டெம்ப்டிங்காக வந்துருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஏதாவது பிரெட் சாண்ட்விச் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக வந்துருக்கு, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கண்டிப்பாக வந்து ஈவினிங் ஸ்நாக்காக வந்துருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு டேஸ்ட், ஸோ அதை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் என் கூட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் சீஸ் ஸ்லைஸ் கூட வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து உணவுப் பொருட்களும், காய்கறிகள், மெடிசன்ஸ், ஃப்ளவர்ஸ், க்ராசரிஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ், ஃப்ரூட்ஸ், கேக்ஸ், எது வேணும் அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வீட்டிலேயே வந்து டெலிவரி வந்து சீக்கிரமாக வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து தஞ்சாவூர் அண்ட் அதை சுற்றி இருக்க சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எதாவது வேணும்னா இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண விஷ் பண்ணுங்க. ஓகே, அதுக்கு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருக்கீங்கன்னா நான் போற ஒரு வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, டாடா, பை பை.